தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழகத்தில் தீபாவளி இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என கூறினார். தீபாவளி பட்டாசு வெடிக்கிற டைம் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. காலையில் 6 to 7, சாயந்தரம் 7 to 8, அந்த டைம் அதே மாதிரி இந்த ஆண்டு போன ஆண்டு எப்படி கடைபிடித்தார்களோ அதே போல இந்த ஆண்டு தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. டெல்லி சிக்கிமில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ஒடிசாவில் பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படாத போதிலும் காளி பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் வெடிக்க வேண்டாம் என அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. பட்டாசு விற்பனைக்கு தடை விதிப்பது குறித்து கர்நாடகம் ஆலோசனை நடத்தி வருகிறது. ஆந்திராவில் பள்ளிகள் திறக்கப்பட்ட பின்பு 575 மாணவர்களுக்கும் 829 ஆசிரியர்களுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி முதல் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் மாணவர்களின் வருகை 40 விழுக்காடு அளவிலேயே இருக்கிறது. இந்நிலையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுக்கப்படும் கொரோனா பரிசோதனை முடிவுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. தற்போது வரை 575 மாணவர்களுக்கும் 829 ஆசிரியர்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்படும் என கூறியிருக்கும் ஆந்திர அரசு 3 வாரங்களுக்கு பிறகு நிலைமை எப்படி உள்ளது என்பதை பார்த்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றது. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பெற்றோர்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக வரும் 9ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணி வரை சுமார் 12,000 பள்ளிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கருத்து கேட்பு கூட்டத்தின் போது மாணவர்களின் பெற்றோர்களின் கூட்டம் அதிகமாக இருந்தால் கொரோனா தடுப்பு வழிமுறைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு நேரங்களில் பெற்றோரை அழைத்து கருத்துக்களை பெற தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்டங்களுக்கு வரும் பெற்றோர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் கைகளை சுத்தப்படுத்த கிருமிநாசி மற்றும் சோப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜாவின் இல்ல திருமண விழாவில் தமிழக அரசு குறித்து கருத்து தெரிவித்தது, முரசொலி நாளிதழில் முதலமைச்சர் பழனிசாமி பற்றி கருத்து தெரிவித்தது உள்ளிட்ட 3 அவதூறு வழக்குகளை ஸ்டாலின் மீது தமிழக அரசு தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவை தொடர்பாக டிசம்பர் 3ஆம் தேதி மு க ஸ்டாலின் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏ பி சாஹிக்கு கொரோனா அறிகுறிகள் தென்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொரோனா அறிகுறிகள் நேற்று தென்பட்டதைத் தொடர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அவர் நேற்று வரை அலுவல் பணிகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சொந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனியார் வேலைகளில் 75% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா ஹரியானா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. பல்வேறு மாநில அரசுகளும் சொந்த மாநிலத்தவருக்கு தனியார் வேலைகளில் முன்னுரிமை வழங்கி வருகின்றன. அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் இந்த சட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஹரியானாவிலும் இதுபோல் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதால் தனியார் நிறுவனங்களில் 175% உள்ளூர் நபர்களை பணியமர்த்த வழிவகை ஏற்பட்டுள்ளது. ஹோண்டுராஸ் நாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான ஹோண்டுராஸில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏராளமான வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ஐ புரோக்ரெசோ நகரில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக ஹோண்டுராஸ், நிகரகுவா, கௌதமாலா ஆகிய நாடுகளில் இதுவரை 19 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் சர்வதேச இறக்குமதி கண்காட்சியை முன்னிட்டு நடைபெற்ற வண்ண விளக்கு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சீனாவில் ஆண்டுதோறும் இறக்குமதி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கண்காட்சி லுஜியாசுயி நகரில் அண்மையில் தொடங்கியது. இதை முன்னிட்டு நடைபெற்ற வண்ண விளக்கு திருவிழாவில் கட்டடங்கள் அலங்கார விளக்குகளால் ஜொலித்தன.